சவுக்கு சங்கரின் மீது போடப்பட்டுள்ள குண்டர் சட்டம் ரத்தாகுமா, மூணாவது பெஞ்சில் என்ன நடக்கும், அவருக்கு என்ன தீர்ப்பு வரும் அப்படின்றத தாண்டி இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அப்படின்ற நீதிபதியின் மேல திமுக அவங்களுடைய முழு வன்மத்தையும் வந்து கக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக வந்து இந்த திமுகவினுடைய கிளை கழகங்களான திராவிடர் கழகம், நட்பு கழகம், அப்புறம் திராவிட தோழமை கழகம் அப்படின்ற மாதிரி எல்லா கழகங்களும் சேர்ந்து செம்ம கானில் இருக்காங்க அந்த நீதிபதியின் மீது. ஏன்டா அப்படின்னா, எப்படி வந்து அவர் குண்டர் சத்தத்தை ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கானில் தான் இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திராவிட நட்பு கழகம் சுப வீர பாண்டியன் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதில் கேட்டிருக்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் என்ன மகாத்மாவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதற்கு விளக்கத்தையும் வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சவுக்கு சங்கருடைய வழக்கை பொறுத்தவரையிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை அப்படின்றது ரொம்ப வியப்பாக இருந்ததுங்க, ஆச்சரியமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஏண்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது இப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்து விடுமுறை காலம், ரெண்டு பெஞ்ச் ரெண்டு அமர்வுகள் மட்டும்தான் நடக்குமா, ஒன்று வந்து மனு கொடுக்கறது, இன்னொன்று வந்து மனு விசாரித்தல், இந்த ரெண்டு ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும். இந்த அமர்வில் கிட்டத்தட்ட வந்து 40 வழக்குகள் வந்து விசாரணைக்கு வந்ததாமா, அதில் 20 வழக்குகள் கிட்டத்தட்ட 15 வழக்குகள் மட்டும் குண்டர் சட்டத்தை ரத்து செய்வதற்காக வந்த வழக்குகளாம். ஸோ இந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும் பிபி பாலாஜி அவர்கள் நீதிபதிகளும் இந்த 14 வழக்குகளை, அந்த 15 வழக்குகளில் 14 வழக்கை ஒத்தி வைக்கிறாங்க. அதாவது குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு வந்த 15 வழக்குகளில் 14 வழக்குகளை ஒத்தி வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வழக்கை மட்டும் விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. அது எந்த வழக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, சவுக்கு சங்கரனுடைய தாயார் கொடுத்த ஆட்கொணர்வு மனு, அந்த மனுவை மட்டும் எடுத்து விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு மதியமே உடனே வந்து 2:30 மணிக்குள்ளே எல்லா ரிப்போர்ட்ஸையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அதற்கு அடுத்து உடனே வந்து தீர்ப்பும் வழங்கப்படுது. அப்படின்னா தேசத்தினுடைய இரண்டாவது தந்தையா சவுக்கு சங்கர் எதற்காக வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து அவருடைய வழக்கை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப வீர பாண்டியன் வந்து ஒரு கேள்வியே கேட்டிருக்காருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது தனிப்பட்ட முறையில் வந்து என்னை சந்திச்சு ஒரு அதிகாரி இந்த கேஸை வந்து நீங்கள் சீக்கிரம் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த தீர்ப்பை, அதாவது இந்த வழக்கை வந்து நான் விசாரித்தேன் உடனே அப்படின்னு சொல்லி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்கிறாரு. அப்படின்னா யாராவது வந்து உங்களை தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கை வந்து நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார், விசாரிக்க மாட்டாரா? அவர் என்ன கேட்க வர்றாரு அப்படின்னா, யாராவது வந்து இந்த வழக்கை விசாரிங்க அப்படின்னா விசாரிக்க மாட்டாரா? இல்லை யாராவது வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொன்னால் உடனே விசாரிப்பாரா? அப்போ நீதிமன்ற நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இன்னொரு கேள்வி கூடவே கேட்கிறாரு, யார் அந்த தனிப்பட்ட நபர், தனிப்பட்ட முறையில் வந்து சந்திச்ச அந்த நபர், ஏன் அந்த நபர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, அந்த நபர் யாரு அப்படின்னு ஏன் வெளியில சொல்லலை அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வியும் வந்து சுப வீர பாண்டியன் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. இந்த ரெண்டு கேள்வியுமே வந்து நியாயமான ஒரு கேள்வி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையில சந்திச்சு சவுக்கு சங்கருடைய வழக்கை நீங்க இப்போதைக்கு விசாரிக்கவே கூடாது, அந்த வழக்கை நீங்க எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொன்னது யாராக இருப்பாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். குறிப்பா வந்து திமுக காரனை தவிர வேற யாராக இருப்பாங்க அப்படின்ற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிங்கும் போது சுவாமிநாதன் அவர்கள் மீது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட கொஞ்சம் நன்னா தான் இருந்திருக்கும் அப்படின்றது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குங்க. இது ஒரு விஷயம். ஸோ இதனால வந்து எப்படி வந்து தேசத்தினுடைய இரண்டாவது தந்தையா வந்து சவுக்கு சங்கர் பெண்ணை வந்து இவ்வளோ இழிவா பேசியிருக்காரு, அப்படி இருக்கும்போது வந்து ஏன் இது மாதிரியான ஒரு நடவடிக்கையை ஒரு தீர்ப்பை வழங்கினாரு அப்படின்ற மாதிரி விமர்சிக்கலைங்க, நீதிபதியை விமர்சிக்கலை, நீதிபதியினுடைய தீர்ப்பை விமர்சனம் பண்ணியிருக்காரு சுப வீர பாண்டியன். நீதிபதியை விமர்சிக்கிறத தாண்டி நீதிபதியினுடைய தீர்ப்பையே விமர்சிக்கிறாங்க அப்படிங்கும் போது திராவிடர் கழகம் எந்த அளவுக்கு சட்டத்திட்டங்களை மதிக்கிறாங்க அப்படின்றது இதிலிருந்து தெரியுதுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, இப்போ இந்த திராவிடர் கழகம்லாம் சேர்ந்து ஜிஆர் சுவாமிநாதன் மீது, அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியிலையும் இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு காண்டிலையும் இருக்காங்க. இவர் மீது வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது புகார் கொடுத்துருக்காங்க.
இருக்காங்க. எதுக்காகற அப்படின்னா, இவர் வந்து கொஞ்சம் கூட அந்த அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாருங்க, சட்ட விதிகளை வந்து மீறிக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை, அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட வந்து திராவிடர் கழகம் அவங்க இவங்க அந்த கோலத்துருமணி அவங்க இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கரூரில் ஒரு சித்தருடைய சீவ சமாதி, அந்த சீவ சமாதியில் வந்து பக்தர்கள் சாப்பிட்டு எச்சிலையில் அங்கே பிரதட்சணம் செய்வது வந்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கை, ஒரு வழக்கம், ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு. அதை வந்து 2015-16 இந்த காலகட்டத்திலேயே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுவிட்டு சென்னை உயர்நீதிமன்றமாகட்டும் உச்சநீதிமன்றமாகட்டும் அதை பேன் பண்ணி விட்டாங்க. அதன் பிறகு இப்போ அந்த கேஸ் மதுரை கோர்ட்டுக்கு போயிருக்கு, அதிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கு. அந்த கேஸ் விசாரணைக்கு வரும்பொழுது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு. மக்களுடைய சமய நம்பிக்கை அது, அந்த சமய நம்பிக்கையை நாம் எப்படி வந்து அதை தடை பண்ண முடியும், எல்லாருக்குமே வந்து சமயம் சார்ந்த நம்பிக்கையில் உரிமைகள் உண்டுதானே அப்படின்னு சொல்லி அங்க பிரதட்சணை செய்வதற்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. அந்த எச்சிஎலின் மீது அங்க பிரதட்சணம் செய்வதற்கு அனுமதி கொடுத்து தீர்ப்பை வழங்கியிருக்காப்ல. இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து சட்டத்தை மீறிட்டாரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி டெல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே வந்து இவங்க கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஏப்பா, இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய சமய நம்பிக்கை, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற பேரில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, சான்றுகளுக்கு உட்பட்டு, ஆதாரங்களுக்கு உட்பட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து ஏன் அவங்களுக்கு இவ்வளோ எரியுது அப்படின்ற மாரி தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த நீதிபதியை வந்து திமுக வந்து கண்குத்தி பாம்பாக வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தாங்க உண்மை. இதற்கு முன்னாடி எத்தனையோ வழக்குகள் அதிரடியான நேர்மையான ஒரு உத்தரவுகள் எல்லாம் தீர்ப்புகள்லாம் வழங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த சவுக்கு சங்கருடைய வழக்கில் சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்தது, எதனால் குண்டாஸ் போட்டாங்க அப்படின்றது மனசாட்சிப்படி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதன் அடிப்படையிலும் கூட அவருக்கு கிடைச்ச ஒரு தீர்ப்புன்றது வரவேற்கத்தக்க முறையில் தான் இருந்தது. அதுவும் வந்து திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பெருத்த இடியாக விழுந்ததுனால ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது திமுக ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தாங்க உண்மையாக இருக்குது. இத்தோட முடிஞ்சிருப்போன்ற கிளம்புறது நான் சதீஷ்பா.